வேலை இல்லாதவங்களுக்கு வேலை வாங்கி கொடுக்கறது தான் நம்ம வேலையே. எஸ் அது எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நம்மளும் மெக்கானிக் இன்ஜினியர்ஸ்க்காக நிறைய கேரியர் கைடன்ஸ் நம்ம கொடுக்குறோம், அண்ட் தென் பார்த்தீங்கன்னா கோர்சஸ் நம்ம கொடுக்குறோம், அண்ட் தென் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நம்ம பண்ணி கொடுக்குறோம். ஸோ அந்த வகையில் நாங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணதுனால இன்றைக்கி நம்ம சேனலுடைய சப்ஸ்கிரைபர் ஒரு 46-47 பக்கம் இருக்கும் கீழே இருக்கும். பட் இதுக்கெல்லாம் நீங்கள் தான் ஆதரவு கொடுத்துருக்கீங்க. அதுக்கெல்லாமே உங்களுக்கு தேங்க் பண்ணுற மாதிரி ஒரு விஷயம் அப்படின்னா அந்த தேங்க் விஷயம் வந்து உங்களுக்கு எல்லாமே ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஏற்படுத்தி கொடுக்கலாம், ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னா அப்படிங்கிறத முடிவு பண்ணணும். ஸோ அந்த வகையில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி ஒன்று ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ இதுக்கான ஒரு ஈவெண்ட்டை பற்றின ஒரு சின்ன நோட்டிஃபிகேஷன் தான். ஸோ நீங்கள் எல்லாம் ஜாப் தேடிட்டு இருக்கிறீங்க, இப்போ ஃப்ரெஷர் ஆர் எக்ஸ்பீரியன்ஸ், நீங்கள் எல்லாம் நெக்ஸ்ட் சேஞ்ச் ஓவர் பண்ணணும், எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்க, ஃப்ரெஷராக இருக்கிறவங்க கரியரை பற்றி நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கண்டிப்பாக இந்த ஈவெண்ட் இதில் வந்து உங்களுக்கு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறதுக்கான சான்சஸ் 100% இருக்குது. வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், கபிலன் குமரவடிவேல். ஸோ அதான் வேலை வாங்கி தர்றதா இங்கே வேலையே, வேறு வேலையே இல்லையா அவங்களுக்குலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய பேர் கேட்கலாம். இதே வேலையாக தெரிகிறீர்கள் அப்படின்னா எஸ் ஸோ எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய வந்துக்கிட்டே இருக்குங்க. ஏன்னா இப்போ நம்ம இன்ஸ்டியூட்டில் கோர்ஸ் படிக்கிறவங்களுக்காகட்டும் இவங்களுக்கும் நாங்கள் ஜாப் தேட என்ன ஆகுதுன்னா தேடுற எல்லா கம்பெனிலையுமே ஓப்பனிங் இருந்துக்கிட்டு தான் இருக்குது. ஸோ இன்றைக்கி வந்து மெக்கானிக்கலான டிமாண்ட் வந்து ஜாஸ்தி ஆகிட்டு தான் இருக்குது, ஓகேவா? ஸோ இன்னும் ஒரு வருஷம் ரெண்டு வருஷத்தில் இன்னும் நிறைய வேக்கண்ட் நம்மளுக்கு வர ஆரம்பிக்கும், மெக்கானிக்கல் டிமாண்டு வந்து க்ரியேட் ஆகிட்டே இருக்கும். ஓகே, ஸோ அந்த அடிப்படையில் இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா மெக்கானிக்கல் இன்ஜினியர்ஸ்க்கு தேவையான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாம் நிறைய ஓப்பனிங் வந்துட்டதுனால இதையெல்லாம் ஒரு டிரைவாக கண்டெக்ட் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக நாங்கள் முடிவு பண்ணணும். சரி, நான் ஆஃபீஸில் உட்காந்து நாங்கள்லாம் கலந்து பேசிக்கும் போது கபால் என்று எங்கள் மண்டையில் ஒரு ஞான உதயம் தோன்றியது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது ஒரு ஈவெண்ட்டாக கண்டெக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று யோசித்தோம். ஸோ இந்த ஈவெண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா மெக் ஆல் 23, எஸ் எம்இசி ஆல் 23. ஆல் 23னா மெக்கானிக் இன்ஜினியர்ஸ் முடித்த எல்லாருமே, எஸ் இங்கே 2015, 16, 17, 18, 20, 21, 22, 23 இப்படி எதில் முடிச்சுனா சரியில்லை, 24 நீங்கள் முடிக்க போகிறீங்க அப்படின்னா மட்டும் வேண்டாம். ஸோ 23 முடித்தவங்க வரைக்கும் டிப்ளமோ ஆகட்டும், இல்லது பிஇ ஆகட்டும், பிடெக் ஆகட்டும். ஸோ மெக்கானிக்கல் ரிலேட்டடாக நான் மெக்கட்ரானிக்ஸ் முடிச்சிருக்கேன், இல்லை ஏரோனாட்டிக்கல் முடிச்சிருக்கேன், இல்லை ஆட்டோமொபைல் முடிச்சிருக்கேன், இல்லை ப்ரொடக்ஷன் முடிச்சிருக்கேன். ஸோ இந்த மாதிரி எது முடிச்சுனா சரி, மெக்கானிக்கல் அலைடு டிபார்ட்மெண்ட்ஸ் எதுவாக இருந்தாலும் நீங்கள் இந்த ப்ரோக்ராமை, இந்த ஈவெண்ட்டை அட்டன் பண்ண முடியும். சரி சார், அதில் அட்டன் பண்ணுறோம், என்ன கிடச்சிடும் எங்களுக்கு அப்படின்னா எஸ் டெஃபினட்டாக உங்களுக்கான ஒரு கேரியர் கைடன்ஸ் கிடைக்கும். ஸோ இண்டஸ்ட்ரினா என்ன, என்ன மாதிரியான இருக்குது, நீங்கள் இதில் போனால் க்ரோத் இருக்கும், உங்களுக்கு எது ஆப்ட் ஆகும் அப்படிங்கிறது எல்லாமே உங்களை நாங்கள் ஃபைன் அவுட் பண்ணி சொல்லுவோம். சரி, இதை சொல்கிறதுக்கு தான் அங்கே நீங்கள் வர வைக்கிறீங்களா அப்படின்னா கிடையாது. ஸோ அதில் உங்களுக்கு எந்த ஃபீல்டு பிடிச்சிருக்கோ, உங்களுக்கு எந்த ஃபீல்டில் ஸ்கில் இருக்கோ, உங்களுக்கு எந்த ஃபீல்டு ஆப்ட் ஆகுதோ அந்த ஃபீல்டில் வேலையும் நாங்கள் வாங்கித்தரோம். எஸ் எஸ் ஸோ இதுதான் நாங்கள் இதில் இந்த ஈவெண்ட்டில் பண்ண போகிறது. இதுதான் மெக் ஆல் 23 அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகே, ஸோ எல்லா இன்ஜினியர்ஸுக்கும் இன்னும் வேலை கிடைக்கல, வேலைக்கு போகணும் அப்படிங்கிறச்சுனா நீங்கள் வரலாம். ஓகே, இதுக்கெல்லாம் எலிஜிபிலிட்டி நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், பிஇ ஆர் டிப்ளமோ அல்லது மெக்கானிக்கல் ரிலேட்டட் இனி டிகிரி ஆர் டிப்ளமோ எப்படி இருந்தாலும் ஓகே. ஸோ எந்த வருஷம் வேணாலும் முடிச்சிருக்கலாம், அதுவும் பிரச்சனை இல்லை. அடுத்து வந்து சார், ஒர்க் லொக்கேஷன் எங்கே சார் இருக்கும் அப்படின்னா, ஐயா நான் இப்போவே சொல்லிடுறேன், ஒர்க் லொக்கேஷன் ஆல் ஓவர் தமிழ்நாட்டில் எங்கே வேணாலும் இருக்கலாம் உங்களுக்கு. நீங்கள் ரெடினா போகலாம், இல்லை சார் இந்தியா கூட ட்ராவல் பண்ணுறதுக்கு ரெடி, ஆளோ இந்தியா கூட ட்ராவல் பண்ணுவேன் அப்படின்னா அதுக்கும் உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. பட் மினிமம் உங்களுடைய ரெக்யர்மெண்ட் தமிழ்நாட்டுக்குள்ளே எங்கனாலும் நான் போய் ஒர்க் பண்ணுவேன் சார், சார் நான் ஈரோட்டிலேருந்து வரேன், எனக்கு ஈரோட்டில் வேலை வாங்கி கொடுங்க, தயவு செய்து கேட்காதீங்க. திருப்பூர்லேருந்து வரேன், திருப்பூருக்குள்ள கம்பெனி இருந்தால் சொல்லுங்கள், தூத்துக்குடியில் கம்பெனி இருந்தால் சொல்லுங்கள், இல்லை எனக்கு கன்னியாகுமரியில் சொல்லுங்கள், திருநெல்வேலியில் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் அந்தந்த ஊர்லேயே கேட்குறீங்க. ஐயா அதெல்லாம் கொஞ்சம் சாத்தியம் இல்லாத ஒன்று, சாத்தியம் இல்லாத அங்கெல்லாம் கம்பெனி இல்லையான்னு கேட்காதீங்க. கரண்ட்லி வி டோன்ட் ஹேவ் ஓப்பனிங் இன் தட் பிளேஸ், அவ்வளோதான். ஸோ அங்கே வந்துச்சுன்னா தருவோம், அவ்வளோதான், அப்படி தான் நாங்கள் சொல்ல முடியும். ஸோ நீங்கள் அளவு தமிழ்நாடு ட்ராவல் பண்ணி ஒர்க் பண்ணுறதுக்கு ரெடி, எங்கனால இருந்தால் சார் வேலை இருந்தால் கொடுங்க சார், நாங்கள் போய் ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னா இதுக்கு நீங்கள் எலிஜிபிள். ஓகே சார், சம்பளம் எவ்வளோ கிடைக்கும் அதுதானே முக்கியம். சம்பளம் வந்து பார்த்திங்க அப்படின்னா டிபெண்ட்ஸ் ஆன் த இண்டஸ்ட்ரி, டிபெண்ட்ஸ் ஆன் த ஜாப் ரோல், இட் வில் பி வெரி, அதை டிபெண்ட்ஸ் ஆன் யுவர் ஸ்கில் பேஸ் பண்ணியும் கம்பெனிஸில் வெரி ஆகும். ஸோ மினிமம் 12,000 இருந்து அப் டு 25,000 வரைக்கும் சேலரியில் வேலை இருக்குது. ஸோ அந்த 20 எபோவ் அப்படிங்கிறதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் 1 இயர் 2 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகுது இருக்கணும், டிபெண்ட்ஸ் அந்த ரெஸ்பெக்டிவ் ஃபீல்டு, எந்த ஃபீல்டில் நாங்கள் வேலைக்கு போகணும் அந்த ரெஸ்பெக்டிவ் ஃபீல்டில் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு 20-25 வரைக்கும் சேலரியில் உங்களுக்கு ஜாப் கிடைக்கும். ஸோ ஆவரேஜ் சேலரி அப்படின்னு கணக்கு வச்சோம்னா 12-15,000 ரேஞ்சில் ஆவரேஜ் சேலரியாக இருக்கும். இந்த சேலரியில் வேலைக்கு போகிறதுக்கு நான் ரெடி சார் அப்படின்னா மட்டும் வாங்க. ஓகேவா? அப்போ வந்துட்டு இல்லை சார் ஐம் எக்ஸ்பெக்டிங் 20-25,000 or 40,000 லாஜாஸ் அப்படின்னீங்கன்னா, ஸோ இப்போ கிடையாது, ஒரு ஃப்ரெஷராக நீங்கள் அதெல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடாது. இஃப் யூ ஹவ் அ குட் எக்ஸ்பீரியன்ஸ் இன் சேம் ஃபீல்ட் அப்படின்னா டெஃபினெட்லி யூ கேன் கெட், அண்ட் தென் நாங்கள் அதுக்கும் சப்போர்ட் பண்ணுறோம். ஓகே, ஸோ இதுதான் கண்டிஷன். ஓகே, ஸோ இதில் என்ன ஒரு பெரிய இதுனா,
ரெகுலராக நம்ம ஏதாவது ஸ்வாக் இன்டர்வியூ கண்டக்ட் பண்ணுறோம் அப்படின்னா கண்டக்ட் பண்ணிட்டு எல்லாம் வீடியோலாம் போட்டால் எல்லாம் அப்ளை எல்லாம் பண்ணுவாங்க. சரி இவங்கெல்லாம் வருவாங்கன்னு சொல்லிட்டு நம்மளும் நிறைய கம்பெனியில் கமிட்மெண்ட் கொடுத்துருவோம், சார் பசங்களாம் வந்துருவாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, உங்களுக்கு வேலை இருக்கும், உங்களுக்கு இன்டர்வியூ அனுப்புகிறேன், உங்களுக்கு ஓகேனா நீங்கள் எடுத்துக்கலாம், ரெடியாக இருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு நம்மளும் கம்பெனியில் கமிட்மெண்ட் கொடுத்தா நம்ம பசங்க காலையில் எழுந்திரிச்சோடனே என்ன தோணும் தெரியாது, வரமாட்டாங்க. வேலை வேணும்னு அப்ளை பண்ணுவாங்க ஆனால் வரமாட்டாங்க. ஸோ என்னென்னா, ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா சும்மா நான் அப்ளை பண்ணி பார்த்தேன், நீங்கள் கூப்பிடுவீங்களா இல்லையான்னு, பரவாயில்ல கூப்பிட்றீங்க, நல்லவங்க தான் நீங்கள், ஏன்னா உங்களுக்கு ப்ரூஃப் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களை செக் பண்ணுறதுக்கு நாங்கள் தான் கிடச்சோமா, ஸோ பாவம் இல்லையா நாங்களும், அதனால் என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா, ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு என்ட்ரி ஃபீஸ்னு ஒன்று வச்சாச்சு, எவ்வளோ வைக்கலாம், ஒரு 500 ஒரு 1000 அப்படிலாம் யோசிச்சா மண்டை வலி அடித்தாங்க என்னையவே. ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் ஜாப் ப்ளேஸ்மெண்ட் எப்பவுமே ஃப்ரீயாக தான் கொடுக்குறோம், பட் இருந்தாலும் இது நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கான என்ட்ரி ஃபீஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது, இதுக்கான என்ட்ரி ஃபீஸ் வந்து பார்த்திங்கன்னா 23 ரூபீஸ், 23 ரூபா மட்டும்தான். எஸ் அது நான் லாஸ்ட் டைம் ஆல்ரெடி நம்ம இன்டர்வியூ வந்தவங்களுக்கு தெரியும். ஸோ அது வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்ல பேர் வச்சோம், அந்த பேர் கூட நான் மறந்துட்டேன், வேலை 2023 அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வச்சோம், அதில் வந்து பார்த்திங்கன்னா 23 ரூபா நாங்கள் சார்ஜஸ் பண்ணியிருந்தோம். பசங்கள்ட்டையும் கேட்டோம், ஆமாம் சார் அது 11 தான் சார் ஆகும், அப்போ தான் வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஆமாம் அந்த அன்றைக்கி இன்டர்வியூ வந்த பசங்களே நம்மளுக்கு ஃபீட்பேக் கொடுத்தாங்க. ஸோ அதே அடிப்படையில் தான் இதுக்கு என்ட்ரி ஃபீஸ் வந்து பார்த்திங்கன்னா 23 ரூபீஸ் நம்ம வந்து வைக்கிறோம். ஓகே இது வந்து நான் ரீஃபண்டபிள் தான், ஓகேங்களா. ஸோ இதுக்கு வந்து இதுக்கான ஒரு சார்ஜஸ் தான், இப்போ மினிமம் சார்ஜ் அது உங்களுக்கே தெரியும், 23 ரூபாங்கிறது ஒரு பெரிய விஷயம் கிடையாது தான். ஸோ அதுதான் உங்களுக்கு சார்ஜ். வரும்பொழுது ரெசியூம் கண்டிப்பாக எடுத்துகிட்டு வரணும், நீங்கள் எந்த ஃபீல்டில் வேலைக்கு போக போகிறீங்களோ அந்த ஃபீல்டுக்கு ரிலவெண்ட்டாக மட்டும்தான் உங்களுக்கு இன்டர்வியூஸ் இருக்கும். இல்லை சார் எனக்கு எந்த ஃபீல்டில் வேலை கொடுத்தாலும் பரவாயில்ல அப்படின்னு ஒரு ஆப்ஷனும் இந்த டைம் வைக்கலான்னு இருக்கும், நீங்கள் ஃபார்ம் ஃபில் பண்ணும்போது அதுவும் நீங்கள் செக் பண்ணிக்க முடியும். ஸோ அதையும் நீங்கள் டீட்டெயிலாக பண்ண, ஆனால் ஒருத்தர் ஒரே ஒரு ஒர்க் ரோலை பேஸ் பண்ணி தான் அப்ளை பண்ண முடியும், அல்லது எனி ரோல் அப்படிங்கிறத நீங்கள் அப்ளை பண்ண முடியும். அந்த இன்டர்வியூ வந்து பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக ரிட்டன் டெஸ்ட் இருக்கும், அந்த ரிட்டன் டெஸ்ட் வந்து ஒரு ஆப்டிடியூடாக இருக்கலாம், அல்லது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கேள்வி பதிலாகவே எழுத சொல்லிடுவாங்க. நம்ம பசங்க கொஞ்சம் டெக்னிக்கல் இருக்கிறாங்களே கொஞ்சம் மோசமானவங்க, அதனால வந்து பார்த்திங்கன்னா உங்களை எழுத கூட சொல்லலாம், எழுதுறதுனா 5 மார்க்கில் எழுத மாதிரி இருக்காது, எல்லாம் ஒன் லைனில் நீங்கள் ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு வரலாம். அந்த பார்த்திங்கன்னா குரூப் டிஸ்கஷன் இருக்கலாம், டிபெண்ட்ஸ் ஆன் த டைமை பேஸ் பண்ணி இருக்கும், அந்த ஃபேஸ் டு ஃபேஸ் இன்டர்வியூ இருக்கலாம். அந்த டிசைனில் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இந்த டெக்னிக்கல் முடிக்கணும், அந்த கண்டிப்பாக டூல் டெஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா டெக்னிக்கல் கிளியர் பண்ணால் தான் டூல் டெஸ்ட் போவீங்க. இதில் நிறைய பேருக்கு சந்தேகம் என்ன அப்படின்னா, சார் வந்தால் வேலை கிடச்சிருமா, வந்தால் வேலை கிடைக்குமா அப்படிங்கிறத விட வந்தீங்கன்னா தான் உங்களுக்கு வேலை கிடைக்குமா இல்லையான்னு உங்களுக்கே தெரியும், ஓகேவா. ஸோ நீங்கள் எந்த அளவுக்கு ஸ்கில்லாக இருக்கிறீங்க அப்படிங்கிற ஒரு ஒரு டேட்டாவையும் நீங்கள் தெரிஞ்சுட்டு போகலாம், சார் நான் இதெல்லாம் உங்களுக்கு தெரியலைங்க, இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத நாங்களும் உங்களுக்கு அனலைஸ் பண்ணி சொல்லிவிடுவோம். ஸோ அதுவும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், நீங்கள் இதெல்லாம் கற்றுக்கிட்டால் இண்டஸ்ட்ரியில் ஈஸியாக போயிடலாம், அதுக்கான சப்போர்ட் நாங்கள் பண்ணிக்கிட்டே இருப்போம். ஓகே ஸோ இது எல்லாமே நீங்கள் வரதுனால பெனிஃபிட்ஸ், அந்த கேரியர் கைடன்ஸ் எந்த ஃபீல்டுக்குள்ளே போகலாம், என்ன பண்ணலாம், என்ன படிக்கலாம், இதை பற்றியும் நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். பட் இது தெரிஞ்சுக்கிட்டதோட வேலையும் கையோடு வாங்கிட்டு போயிடலாம். எஸ் ஸோ லாஸ்ட் டைமே நம்ம நடத்தினா கிட்டத்தட்ட 10 பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா அதில் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தோம், கிட்டத்தட்ட 36 பேர் பக்கம் 40 பேர் நினைக்கிறேன், ஆக்சுவலாக 80 பேர் அப்ளை பண்ணி 40 பேர் வந்தாங்க, 40 பேரில் வந்து பார்த்திங்கன்னா 10 பேருக்கு நம்ம வேலை வாங்கி கொடுத்துருக்கோம். எஸ் அன்றைக்கி ஆஃபர் லெட்டரையும் ப்ரொவைட் பண்ணிட்டோம். இதே மாதிரியே இந்த ஈவெண்ட்டையும் நம்ம பக்காவாக கண்டக்ட் பண்ணலாம். இந்த ஈவெண்ட் நடக்கக்கூடிய லொக்கேஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா கோயம்புத்தூரில் நடக்குது. எஸ் கோயம்புத்தூரில் எப்போ நடக்குது நம்ம அதிர்ஷ்டமோ என்னமோ தெரியல, அதே 23ஆம் தேதி இந்த மந்த்து. ஸோ 23 செப்டம்பர் 2023 எல்லாம் 23ஆக வருது. ஸோ அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா வர சனிக்கிழமை தான் இது நடக்கும். ஸோ இதுக்கு அட்டன் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாலும் இங்கே குரூப்பாக கூட்டிகிட்டு வாங்க. ஸோ எல்லாருமே வாங்க. ஸோ நீங்கள் ப்ரிப்பேர்டாகவும் வாங்க. எஸ் நான் வந்து பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட்லேருந்து பெருசாக கொஸ்டின் கேட்க மாட்டேன், நான் என்னென்ன கொஸ்டின் கேட்பேன்னு என்னோடய வீடியோ ரெகுலராக பார்த்தீங்கன்னாவே யூ கேன் டெஃபினெட்லி அண்டர்ஸ்டாண்ட் அண்ட் தென் யூ கேன் ப்ரிப்பேர் இல்லையா. ஸோ அதை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிட்டு தைரியமாக வாங்க. அந்த சார் இன்டர்வியூ வந்துறக்கே பயமாக இருக்குது அப்படின்லாம் நீங்கள் எதையும் பயப்பட வேண்டாம், இங்கே வந்து நீங்கள் இன்டர்வியூவில் ஃபெயில் ஆகிட்டீங்கன்னு உங்களை யார் தூக்குள்ள தங்க விட போகிறது கிடையாது, சரியா. ஜஸ்ட் நீங்கள் அட்டன் பண்ணி பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு என்ன தெரியும், என்ன தெரியல, என்ன வரும், என்ன வராது அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும். அதை தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறமா தான் நீங்கள் ஈஸியாக இண்டஸ்ட்ரிக்குள்ளே போக பழக முடியும். ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நீங்களும் யூஸ் பண்ணுங்கள், அண்ட் தென் உங்களை சார்ந்தவங்களுக்கும் இதை யூஸ் பண்ணுறதுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த பற்றின வேறு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். இந்த ஜாப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்க இந்த ஈவெண்ட்டுக்கு அப்படின்னா, ஸோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும், அந்த லிங்கை கிளிக் பண்ணி டீட்டெயில்ஸ் ஃபில் பண்ணுங்கள், டவுட்னா கூட கால் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.